ஹாய் எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டார்கெட் சென்டம் 15 டேஸ் சேலஞ்சர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது தெரியாட்டி நான் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து டே வைஸாக நிறைய பேர் போர்ஷன் போடுங்க போடுங்கன்னு சொல்கிறீங்க, பட் நீங்களாக அதை கொஞ்சம் கிளாஸ் ட்ரை பண்ணி என்னென்ன படிக்கணும்னு பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனிஹவ் இதில் அப்லோடு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒத்து போகல அப்படின்னா நீங்கள் உங்கள் பிளான் நான் கொடுத்த சாப்டர் வைஸாக அதை நீங்கள் எப்படி பிரித்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் படிச்சுக்கலாம். தட்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் செல்ஃப். நான் வந்து இதான் படிக்கணும்னு கம்பல் பண்ண மாட்டேன், கொஷின்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் நினச்சிருக்கோம் அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி சாப்டர் 7 சொல்லியிருந்தோம். ஸோ சாப்டர் 7 இன்றைக்கி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின், டிஃபைன் ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், பேஜ் நம்பர் 207. செகண்ட் கொஷின், டிஃபைன் ரேட்லாம் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், பேஜ் 208. டிஃப்ரென்ஷியேட் ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், 209. டிஃப்ரென்ஷியேட் ஆர்டர் அண்ட் மாலிகுலரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன், 210. சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், 214. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரெண்டுமே எழுதணும், 213 அண்ட் 15. ரேட் டிடர்மைனிங் ஸ்டெப் வித் எக்ஸாம்பிள், இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா ஆர்டர் அண்ட் மாலிகுலரிட்டிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெசன் 1 கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து புக் பேக்கில் இருக்க எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸுமே படிச்சிருங்க, விச் மீன்ஸ் 2 மார்க் இருக்கும், சில 3 மார்க் இருக்கும். இதை முடிச்சிங்கன்னா நாளைக்கு வந்து 3 மார்க்ஸ் மட்டும் படிப்போம், அடுத்த நாள் 5 மார்க்ஸ் படிக்கலாம், ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் என்னோட பிளான். ஸோ இன்றைக்கி வந்து புக் பேக்கில் இருக்க எல்லா புக் பேக்கில் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஷின்ஸ்னு இருக்கும், அதை ஃபுல்லாக படிச்சுருங்க. மேக்ஸில் சாப்டர் 4 கொடுத்துருந்தேன். சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.1, அதுக்கு முன்னாடி இருக்க 3 எக்ஸாம்பிள் இருக்கும், எக்ஸாம்பிள் 4.1, 4.2, 4.3. ஸோ இந்த ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம்னா அந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி என்ன எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும் அது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துடணும். ஸோ எக்ஸசைஸ் 4.1 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, நாளைக்கு எக்ஸசைஸ் 4.2 வச்சுக்கலாம், அடுத்து 4.3, 4.4 வந்து சின்னது, ஸோ அதை ஒரே நாள் முடிச்சிடலாம், அவ்வளோதான். 3 நாள் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சாப்டர் 4, இது மாதிரி பிரித்து நம்ம முடிச்சிடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் பயோபாட்னிக்கு சாப்டர் 3 சொல்லியிருந்தேன். ஸோ சாப்டர் 3 இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம், ஓகேவா? அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இதை ஃபுல்லாக படிக்க முடிஞ்சால் இன்றைக்கி படிச்சிருங்க, இல்லைனா நாளைக்கு கூட கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து படிச்சிக்கலாம், ஏன்னா 3 நாள் இருக்குது லெசன் 3க்கு, ஓகேவா? ஸோ நான் கொடுத்துருக்க அந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே போதும் லெசன் 3க்கு. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்கை இன்றைக்கி முடிச்சிருங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான சேலஞ்ச், எல்லா கொஷின்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ஐ ஹோப் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். வில் மீட் யூ டுமாரோ. ஸோ தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் என்ன படிக்கணுங்கிறது நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா முடிவு பண்ணிக்கோங்க, இல்லை அதுக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு அப்ரோட். தேங்க்யூ.